எட்டு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டருமே திருவிழா களமாக இருக்க போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத தல தளபதி ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் இன்ன யாராக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்றது தெரியுது. கடைசியாக 2014 ஜனவரி மாதத்தில் இந்த பக்கம் நம்ம தளபதியோட ஜில்லாவோட இந்த பக்கம் நம்ம தலையோட வீரமோட அப்படின்னு மாசாக இருந்துச்சு தல தளபதி ரசிகர்கள். அப்போ தான் தல தளபதி அப்படின்ற ஒரு பொங்கலையே கொண்டாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி இப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் வாரிசு ஓடப்போகுது, இந்த பக்கம் துணிவு ஓடப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம தியேட்டர்ஸ்லாம் திக்கு முக்காட போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அதுவும் இல்லாமல் அப்பப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு போஸ்டராக விட்டு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வைபை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆஹாஹா, அந்த வகையில் துணிவோட தேர் லுக் போஸ்டரு வெளியிட்டிருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நம்ம தலையை பார்க்கும்போது அப்படியே ஒரு சேரில் மாசாக பிளாக் கலர் சட்டை போட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு உக்காந்துருக்கிறாரு. அப்படியே கால் அப்படி தூக்குன மாதிரி, ஐ மீன் இந்த ஃபைட் சீக்வன்ஸாக இல்லை மாசான சீனா அப்படின்றத கணிக்க முடியலை. ஆனால் பார்க்குறதுக்கு வேறு லெவல் மாசாக இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா, நம்ம தலையோட கை இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டி போட்டிருக்கிறாங்க. சிங்கத்தை கட்டி போட்டிருக்கீங்களாடா, சிறுத்தையை சுரண்டி பார்க்குறீங்களாடா அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்லாம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தோணுது. ஸோ தியேட்டர்ல எந்த மாதிரி இருக்க போகுது இந்த மாதிரி சீன்லாம் அப்படின்னு வைபு வேற லெவல்ல இருக்கு. சரி ஓகே, இந்த பக்கம் வந்து நம்ம துணிவோட அப்டேட் விட்டுருக்காங்க. அப்ப வாரிசுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தளபதியோட வாரிசுக்கும் ஒரு வெர்டிக்கலான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டரில் நம்ம தளபதி நல்லா காரில் சாஞ்சமே இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு கையில் ஒரு டீ கிளாஸு, அதோட அவர் தாடி கூலரு, அவர் போட்டுக்கிற காஸ்டியூம்னா வேற லெவலில் இருக்குது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தளபதியோட தெரி படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாலத்துக்கு மேலே தெரி படத்தில் உட்காந்த மேனிக்கு அப்படியே காரில் சாஞ்சமேனிக்கு ஒரு போஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, ராஜேந்திரர் ராஜேந்திரர் அந்த ரேபிஸ்ட் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி டைலாக் வரும் பார்த்தீங்களா. அவனை இங்கேயும் உடச்சு அவனை அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து தலையில இங்கே தொங்க போட்டுருப்பே சார் அப்படின்னு நம்ம மொட்டராஜேந்திரன் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே சீனும் இந்த போஸ்டரும் வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபைனலி வரப்போகிற பொங்கலுக்கு எல்லா தியேட்டரும் திருவிழா கோலமாக இருக்க போகுது அப்படின்றது சிறப்பாக தெரிய வருது. நீங்கள் இந்த ரெண்டு படத்துக்கும், வாரிசுக்கு துணிவுக்கு, ரெண்டு படத்துக்கும் எந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஒரு வழியாக இத்தனை காலங்களாக நம்ம தளபதி ரசிகர்கள்லாம் ஒவ்வொரு பொங்கலையும் இது பொங்கல் இது தளபதி பொங்கல் பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, ஆனா இந்த பொங்கல் தல தளபதி பொங்கல், தளபதி தல பொங்கல் அப்படின்னு வேற லெவல்ல பங்கமாக போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி, படத்தை பொறுமையா காத்திருந்து பார்த்து விட்டுருவோம். சட்டப்பட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, நல்லா இருக்கும். சரி, இந்த படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. தல ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ் அதிகமா இருந்தா, தளபதி ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ் அதிகமா இருந்தா அப்படின்னு கேட்டு ஒரு குதர்க்கத்தை உண்டாக்கலாம். ஆனா இப்ப நம்ம பயலக எல்லாருமே ரொம்ப தெளிவாயிட்டாங்க. எப்பா, எனக்கு தலையும் பிடிக்கும், தளபதி பிடிக்கும், தல ஃபேன்ஸுக்கு தளபதியை பிடிக்கும், அதே மாதிரி தளபதி ஃபேன்ஸுக்கு தலையை பிடிக்கும் அப்படின்றனால என் பருப்பு வேகாதுன்னு எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு ரெண்டு படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறீங்கன்னு பொத்தா மொதுவாக போட்டு விட்டுருங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வரட்டா.